அவர் வந்து கேமராமேன் வந்து வெற்றி தான் அந்த படத்துக்கு பண்ணுறதா இருந்தது. அவர் சில கமிட்மெண்ட்னால அந்த படம் பண்ண முடியாதனால வேறு கேமராமேன் தேடிட்டு இருந்தாங்க. அப்போ சூர்யா சார் தான் என்னோடய பேர் அந்த படத்துக்கு ரெக்கமெண்ட் பண்ணார். ஆதாரம் ஃபவுண்டேஷனுக்காக ஒரு சின்ன இது ஆட் ஒன்று பண்ணப்போ சூர்யா சார் தெரியும். அப்போ அந்த படத்துக்கு வந்து சூர்யா சார் தான் என்னை வந்து ஞானவேல் ராஜா சார்கிட்ட ரெக்கமெண்ட் பண்ணார். ஞானவேல் ராஜா சார் வந்து என்னை வந்து அண்ணா காஃபி ஷாப்பில் தான் ஃபஸ்ட்டு மீட் பண்ணார். ஒரு ப்ரொடியூசர் வந்து அவ்வளோ மரியாதையாக கோயம்புத்தூர்காரன் நினைக்கிறது இருந்ததுனால ஒரு மரியாதை பயங்கர மரியாதையாக என்னை வந்து எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. இவ்வளோ மரியாதை கொடுத்து மீட் பண்ணார். அதே மரியாதை படம் முடிகிற வரைக்கும் எனக்கு அவர் கொடுத்தது ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. எந்த ஒரு இது இல்லாமல் அதே மாதிரி பிரபு சார் எந்த அதாவது எந்த நோ சார் சொல்லாத எஸ்ஆர் பிரபு அவரை வந்து இந்த படத்தில் வந்து எங்களுக்கு ஃபுல்லாக வந்து ஸ்டுடியோக்கிரனை பற்றி சொல்லணும்னா ஸ்டுடியோக்கிரன் வந்து தொழிலாளர்களுக்காக தன்னோட தொழிலாளர்களை வந்து மரியாதை வந்து அவங்க வந்து பயங்கர மரியாதை கொடுத்தாங்க எல்லா தொழிலாளர்களுக்கும். அதாவது ஒரு ஒவ்வொரு இந்த பாதாமி ஷெடியூல் ஆகட்டும் சென்னை ஷெடியூல் ஆகட்டும் ஹைதராபாத் ஷெடியூல் ஆகட்டும் இந்த மூணு ஷெடியூல்லையும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 20-25 பேருக்கு பர்த்டே வந்திருக்கும். ஸ்டுடியோக்கிரன் வந்து எல்லாருக்கும் பர்த்டே கொண்டாடுச்சு. எல்லா எல்லா ஷூட்டிங்லையும் பார்த்தீங்கன்னா ஹீரோ ஹீரோயினுக்கு மட்டும் தான் பர்த்டே கொண்டாடுவாங்க. இங்கே ஸ்டுடியோ கிரீனில் எல்லா ஒரு டெக்னீஷியன்ஸு தொழில் ஒரு செட் அசிஸ்டண்ட்டாக இருக்கட்டும் ஒரு டான்சர்ஸாக இருக்கட்டும் லைட்டில் இருக்கட்டும் யூனிட்டில் இருக்கட்டும் எல்லாருக்குமே வந்து பர்த்டே கொண்டாடுனது பயங்கர ஆச்சரியமாக இருந்தது. ரொம்ப அதாவது யாருக்குமே தெரியாது அவங்களுக்கு பர்த்டே எப்படி அவங்களுக்கு தெரியுமே தெரியாது. ஈவினிங் பார்த்தா பெரிய ஒரு 4 கிலோ கேக் 5 கிலோ கேக் இருக்கும். பயங்கர டெய்லி ஒரு ஒரு கிட்டத்தட்ட ஒரு 25 பேருக்கு எனக்கு தெரிஞ்சு பர்த்டே கொண்டாடினாங்க. தொழிலாளர்கள் மதிக்கிற அந்த ஸ்டுடியோ கிரீன் மேலும் மேலும் நிறைய படங்கள் சிறந்த படங்கள் பண்ணணும்னு வேண்டிக்கிறேன். அதே மாதிரி இந்த படம் எனக்கு வந்து ஒரு ஃபஸ்ட் டைம் வந்து பெரிய ஆக்ஷன் ஃபில்மாக இது வந்து எனக்கு இருந்தது. பொருளாதாரில் அந்த கிளைமேக்ஸ் ஆக்ஷன் வந்து பேசப்பட்ட கிளைமேக்ஸு. அதே மாதிரி இந்த படத்தில் ஒவ்வொரு ஆக்ஷன் ஃபிலிமும் கணேஷ் மாஸ்டர் வந்து இந்த ஆக்ஷன் எபிசோட் பண்ணியிருக்காரு. பயங்கரமாக அதாவது அந்த தெலுங்கு படத்துக்கும் இதுக்கும் மேக்கிங்கில் பார்த்தீங்கன்னா ஒரு நீங்கள் படம் பார்த்தீங்கன்னா தெரியும் ஒரு 50 மடங்கு ஜாஸ்தியாக நாங்கள் பண்ணியிருக்கோம் கிட்டத்தட்ட. அது ஆக்ஷன் ஃபிலிம் இதாக இருக்கட்டும் மேக்கிங்காக இருக்கட்டும் செலவு பற்றி கவலைப்படாமல் ஞானவேல் ராஜா சார் வந்து 1.5 கோடிக்கு கிட்டத்தட்ட ஒரு பாலம் மட்டுமே 1.5 கோடிக்கு பாலம் கிளைமேக்ஸ் ஃபைட்டுக்காக பண்ணாங்க. இதை பற்றியுமே அதாவது சில நாள் மழை பெஞ்சது சில நாள் ஒரு 3 நாள் இதுக்காக எக்ஸ்டன் ஆச்சு அதை பற்றி எதுவுமே கவலைப்படாமல் ப்ரொடியூசர் வந்து எந்த ஒரு இது பற்றியும் கவலைப்படாமல் செலவழித்தாங்க. ஏன்னா அவங்களுக்கு தெரிஞ்ச ஒரே இது இந்த படம் வந்து பெரிய சக்ஸஸ் ஆகும் அப்படின்ற இது அவங்களுக்கு தெரியும். இதை வேறு யாருக்கும் கொடுக்கக்கூடாது அதுக்காக தான் வந்து இந்த படம் பெரிய சக்ஸஸ் ஆகும்ன்ற ஒரே இதில் தான் வந்து அவங்களே ஸ்டுடியோ கிரீனே இந்த படத்தை ரிலீஸ் பண்ணுது. அப்போ எவ்வளோ கான்ஃபிடென்ட் இருந்தால் வந்து சொந்தமாக ரிலீஸ் பண்ணுறாங்கன்னா எவ்வளோ கான்ஃபிடென்ட் இந்த படம் ஜெயிக்கும்ன்ற மிகப்பெரிய வெற்றியை பெறணும்னு அவங்களுக்கு நம்பிக்கை இருக்கிறதுனால தான் அவங்க வந்து இந்த படத்தை வந்து ஃபோன் ரிலீஸ் பண்ணுறாங்க. ஒன்று வந்து பிட் பாக்கெட் கேரக்டர், ஒன்று வந்து போலீஸ் ஆஃபீஸர் கேரக்டர். பிட் பாக்கெட் கேரக்டர் வந்து அழுக்காக காமிக்கணும், போலீஸ் ஆஃபீஸர் கேரக்டர் வந்து அழகாக காமிக்கணும் அப்படின்னு சொல்லி டைரக்டர். அடுத்த ஐபிஎல்க்கு ப்ரீத்தி ஜிந்தாவோட சேர்த்து அந்த டீமே வாங்கிடலாம். டீம் உனக்கே ப்ரீத்தி எனக்கே. லைட்டிங் பண்ணி அழுக்காக காமிக்கிறது ட்ரை பண்ணி பண்ணியிருக்கோம். ரஷ் பார்த்துட்டு கார்த்தி சார் வந்து என்ன சார் ரெண்டு கேரக்டருமே அழகாக இருக்குது, பிட் பாக்கெட் கேரக்டர் அழகாக இருக்குது அப்படின்னு கேட்டார். நான் என்ன சார் பண்ணுறது, நீங்கள் அழகாக இருந்தால் நான் என்ன சார் பண்ணுறது, நான் ஒன்றும் பண்ண முடியாது. லைட்டிங் பண்ண முடியும் அவ்வளோதான், அழகாக அழுக்காக காமிக்கணும்னா ஒரு அளவு தான் காமிக்க முடியும். நீங்கள் அழகாக இருந்தால் நான் என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொன்னேன். கார்த்தி சார் வந்து பயங்கர அதாவது ஈகோ இல்லாத ஒரு ஈகோவே இல்லாத ஒரு ஆர்டிஸ்ட்டு. இப்போ ஃபாரின் சாங்காக ஃபாரின் போயிருந்தோம், பேங்காக் போயிருந்தோம். ஸோ எல்லா வேலையும் எல்லாருமே ஒரு சின்ன டீம் தான் போக முடியும், ஒரு 25 அந்த மாதிரி ரேஞ்சில் டீம் தான் போனோம். ஸோ அந்த டீமில் வந்து எல்லாருமே எல்லா வேலையும் பண்ணணும், எல்லாருக்குமே தெரியாது. ஸோ கார்த்தி சார் வந்து லென்ஸ் பாக்ஸ் எடுத்துட்டு வருவார், கேமரா ஸ்டாண்ட் எடுத்துகிட்டு வருவார், இந்த மாதிரி ஒரு ஈகோ இல்லாமல் அந்த மாதிரி. இப்போ செட்டில் கூட உட்காந்துருந்தோன்னா
லைட்டிங் பண்ணியிருந்தால் எல்லோரும் லைட் பண்ணிகிட்ருக்க டைமில் எல்லாருமே கொஞ்சம் கேரவனில் இருந்தால் பெட்டராக இருக்கும்னு எல்லோரும் போயிடுவாங்க. பட் ஆனால் கார்த்தி சார் வந்து செட்டை விட்டு போக மாட்டார், கே இங்கே உட்காரலாமான்னு கேட்பாரு. கொஞ்சம் நேரம் ஓகே சார் ஓகே இருங்க அப்படின்னு சொல்லியிருப்போம். திடீர்னு அங்கே அந்த இடத்துல நாங்கள் லைட்டிங் வைக்க வேண்டிய லைட் பண்ண வேண்டியிருக்கோம், லைட் அந்த இடத்துல வைக்க வேண்டியிருக்கும் சார். இப்படி ஒரு அவரை வந்து ஒரு 10 நிமிஷத்தில் ஒரு 4 இடத்துக்கு மாற்றிடுவோம். அந்தளவுக்கு செட்டை விட்டு வெளியில் போகாமல் அந்த செட்லேயே இன்வால்வ், ஒரு செட்லேயே வந்து இந்த படத்துக்காக இன்வால்மெண்ட் ஆகி கதையில் இன்வால்மெண்ட் ஆகி வெளியில் கேரவனுக்கு போனால் ரிலாக்ஸ் ஆயிடுவோம்னு சொல்லிட்டு செட்டுக்குள்ளேயே உட்காந்துருப்பார். தமன்னா வந்து கேமராமேனுக்கு சரியா எல்லா டெக்னீஷியன்ஸ் தெரியும், பயங்கர ஃப்ரெண்ட்லியான ஒரு ஆர்டிஸ்ட். அவங்க வந்து அவங்களும் வந்து கிட்டத்தட்ட கார்த்திக் மாதிரி எந்த ஒரு ஈகோ இல்லாத இன்றைக்கி நம்பர் ஒன்னில் இருக்காங்க. பட் அந்த எந்த ஒரு ஈகோ இல்லாமல் அவங்க வந்து எல்லாத்தையுமே கேஷுவலாக பழகிட்டு, அவங்களும் செட்டை விட்டு போனதை நான் பார்த்ததே இல்லை, அவங்களும் செட்டிலேயே ஃபுல்லாக இருப்பாங்க. பயங்கர ஒயிட் ஸ்கின், அவங்களுக்கு வந்து பயங்கர ஃபேராக இருப்பாங்க. இப்போ கார்த்தி சாருக்கு வந்து நாங்கள் வந்து டல் பண்ணோம், இந்த கேரக்டருக்காக பிக் பாக்கெட் கேரக்டருக்காக டல் மேக்கப் வந்து பயங்கர டல் பண்ணோம், அவரை பர்பஸாக பண்ணதான். இப்போ இந்த ரெண்டு கேரக்டரும் சேர்றப்ப தமன்னா வந்து பயங்கர ஃபேராக இருப்பாங்க, கார்த்தி சார் வந்து பயங்கர அழுக்காக இருக்கணும். ஸோ இதுக்காக தமன்னாக்கு நாங்கள் வந்து தனியாக லைட்டிங்கில் கம்மி பண்ணி அவருக்கு சாருக்கு அதிகமாக பண்ணி அந்த மாதிரிலாம் நிறைய பண்ணோம். சாங்ஸ் வந்து படத்தில் 4 மாஸ்டர் பண்ணாங்க, பிருந்தா மாஸ்டர், கல்யாண் மாஸ்டர், பாபா பாஸ்கர், அப்புறம் சபீனா கான் 4 மாஸ்டர் பண்ணாங்க. ஒவ்வொரு மாஸ்டரும் வந்து ஏற்கனவே எல்லா மாஸ்டருமே எனக்கு பழக்கம், எல்லா மாஸ்டரும் எனக்கு ஃப்ரெண்டு தான். ஒவ்வொரு மாஸ்டரும் வந்து இப்போ பிருந்தா மாஸ்டர் வந்து ஒரு ஐட்டம் சாங் பண்ணாங்க, கேரள பாட்டில் மரட்டெல்லாம் வந்துருக்கு. கல்யாண் மாஸ்டர் வந்து ஒரு சாங் பண்ணார், அது வந்து ஹீரோ ஹீரோயின் சாங்கு, பயங்கர மரத்துலாம் வந்திருக்கு. அதுக்கடுத்து பாபா பாஸ்கர் வந்து ஒரு அந்த ராஜா ராஜா சாங் ஒரு காமெடியாக போயிட்டுருக்கோம். ஒரு 6-7 இடத்துல காமெடியாக எல்லாமே பயங்கர ரசிக்கக்கூடிய சாங் அந்த ராஜா ராஜா சாங் இருக்கும். ஆடியோ ஃபங்க்ஷனுக்கு போயிருந்தப்ப நான் பார்த்துட்டு இருந்தேன், ஒரு குழந்தை வந்து ராஜா ராஜா சாங் போட்டாங்க, ஒரு குழந்தை எந்திரிச்சு ஆடிட்டு இருந்தது. அப்பயும் தெரிஞ்சிருச்சு சரி ஓகே சாங்ஸ் ஃபுல்லாக பெரிய கிட்டு. சிவா சார் வந்து ஒரு கேமராமேன், ஒரு 10 படத்துக்கு மேலாம் கேமராமேனாக பண்ணியிருக்காரு. ஸோ கோல்டு மெடலிஸ்ட்டு, கோல்டு மெடலிஸ்ட். அவர் வந்து இந்த படத்தில் ஃபஸ்ட் டைம் அவரை நான் மீட் பண்ண போனேன், அவர் வீட்டுக்கு தான் வர சொல்லியிருந்தாங்க, மீட் பண்ண போனேன். பார்த்தார், பார்த்துட்டு பெருசாக ஜெயிக்கணும் சார் அப்படின்னாரு. வேறு எதுவுமே சொல்ல சார், பெருசாக ஜெயிக்கணும் அப்படின்னாரு. கண்டிப்பாக இந்த படத்துக்கு அப்புறம் பெரிய லெவலில் கமர்ஷியல் டைரக்டராக ஹரிசார் லெவலுக்கு பேசப்படுவார்னு நினைக்கிறேன் நான். ஒரு படம் முடிகிறப்ப கேமராமேனுக்கும் டைரக்டருக்கும் வந்து ரிலேஷன்ஷிப் வந்து நம்ம அடுத்த படம் பண்ணலாம் அப்படின்றது தான் வந்து நல்ல ரிலேஷன்ஷிப்னு சொல்ல முடியும். ஸோ இந்த படம் அவர் சொல்கிறாரு சார் நம்ம அடுத்தது பண்ணலாம், நீங்கள் வந்து ஏப்ரல்லேருந்து ஃப்ரீயாக வச்சுருங்க அப்படின்னு சொல்லும்போது தான் நமக்கு ஒரு சந்தோஷம். ஒரு கேமராமேனுக்கு வந்து அடுத்த அதே டைரக்டர் வந்து அடுத்த படத்துக்கு நீங்கள் தான் பண்ணணும், நீங்கள் கண்டிப்பாக வரணும் அப்படின்னு சொல்கிறப்ப நமக்கு வந்து அது ஒரு மிகப்பெரிய சந்தோஷம் இருக்குது. சிவா அடுத்த படத்துக்கும் நீங்கள் பண்ணணும்னு ஏப்ரல்லேருந்து ஃப்ரீயாக வச்சுக்கோங்க அப்படின்னு சொன்னது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. சந்தானம் சாரோட காமெடி வந்து ஃபஸ்ட் ஆஃப் வந்து இது வரைக்கும் கிட்டத்தட்ட கிளிஸ்டார்னே சொல்லலாம், அந்த அளவுக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் வந்து காமெடி கிளிஸ்டார்னே சொல்லலாம். சிறுத்தை அடித்தா எத்தனை டன்லாம் எனக்கு தெரியாது, ஆனால் வசூலில் டன் கணக்காக இருக்கும், அது மட்டும் தெரியும். என்னுடைய திரையுலக வாழ்க்கையை வந்து நான் வந்து ஒரு ஒளிப்பதிவாளராக தான் முதல்ல ஸ்டார்ட் பண்ணேன். ஒரு 15 படங்கள் சினிமாட்டோகிராஃபராக பணியாற்றிய பிறகு
முதல் படம் வந்து சௌரியம் தெலுங்கில் வந்து டைரக்ட் பண்ணேன். அதுக்கடுத்து சங்கர்ம படத்திலும் டைரக்ட் பண்ணேன். சிறுத்தை வந்து என்னுடைய மூன்றாவது படம், தமிழில் என்னோட முதல் படம். ஸ்பெஷல் ஃபிலிம்னு சொல்லலாம், ஏன்னா ஒரு தாய்மொழியில் வந்து ஒரு படை, நம்ம தாய்மொழி நம்மளை வந்து படம் எடுக்கிறதுங்கிறது ஒரு அற்புதமான அனுபவம். அது முதல் தடவை எனக்கு கடவுள் வந்து அந்த வாய்ப்பு கொடுத்துருக்காரு. அது எந்த அளவுக்கு பயன்படுத்த முடியுமோ அந்த அளவுக்கு முழு மனசோட, முழு முயற்சியோட, முழு உழைப்போடு இந்த படத்தை நான் எடுத்திருக்கேன். பேசுங்க, ஒரு படத்துடைய ஸ்பீடும்பாங்க இல்லையா, ஒரு வேகம், அந்த வேகம் வந்து கரெக்டான விவேகத்தோடு மிக்ஸ் பண்ணி அமைஞ்சிருக்க ஒரு ஸ்க்ரீன் பிளே இந்த படத்தில் இருக்கு. அது வந்து டெக்னிக்கல் விஷயங்கள் பேச போகிறது வந்து முக்கியமாக நான் ரெண்டு பேரை பற்றி சொல்லி ஆகணும். ஒன்று வந்து ஆர் வேல்ராஜ், அது வந்து படத்தோட ஒளிப்பதிவாளர். ஒரு ஒரு படத்தை முழுசாக உள்வாங்கிட்டு அதுக்குரிய ஒளிப்பதிவு எப்படி இருக்கணும் அப்படிங்கிறது கிளியராக ஒரு தெளிவான ஒரு சிந்தனையோட முழு ஒத்துழைப்போடு இந்த படத்தை அவர் எனக்கு எடுத்து கொடுத்துருக்காரு. டெக்னிக்கல் ஆஸ்பெக்ட் இந்த படத்தில் ஹையாக இருக்கிறது காரணம் வந்து மிஸ்டர் வேல்ராஜ். ரெண்டாவது வந்து ராஜீவன் சார், ஆர் டைரக்டர் ராஜீவன், ஒரு ஒரு நண்பர், நல்ல நண்பர் கூட. ப்ளஸ் இந்த படத்துக்காக அவர் கொடுத்துருக்க உழைப்புங்கிறது வந்து மலைக்கு குறிக்க வைக்கக்கூடிய ஒரு உழைப்பு. ஏன்னா ஒரு 300 அடி உயரத்தில் வந்து ஒரு பிரிட்ஜை வந்து அவர் வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி கொடுத்தாரு. அது கரணம் தப்பினாலும் மரணம்பாங்கல்ல, அந்த மாதிரி ஒரு ரிஸ்க் உள்ள ஒரு ஒரு பிரிட்ஜ் எபிசோடு அது. அதில் வந்து எல்லா ஆர்டிஸ்ட், மெயின் ஆர்டிஸ்ட் மேலே ஏற்றி, ஸ்டண்ட் கலைஞர்கள் எல்லாம் மேலே ஏற்றி மிகப்பெரிய ரிஸ்க் எடுத்து ஒர்க் பண்ணிருக்கோம். நாங்கள் ரிஸ்க் எடுத்தோம்னா அது காரணம் வந்து அந்த பிரிட்ஜ் மேலே இருக்க நம்பிக்கை இல்லை, ராஜீவன் சார் மேலே நாங்கள் வச்சிருந்த நம்பிக்கை தான். அதை வந்து அவர் கடைசி வரைக்கும் கரெக்டாக காப்பாற்றி கொடுத்து பிரிட்ஜ் பிரமாதமாக போட்டு கொடுத்தாரு. ஸோ இந்த மாதிரி பல ஹைலைட்ஸ் இந்த படத்தில் இருக்குது. அதுக்கு வந்து என்னுடைய டெக்னிக்கல்க்குடைய ஃபுல் சப்போர்ட்டும் அவங்களுடைய நாலேஜும் எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது. பேசிக்கலாக நான் வந்து என்ன சொல்றது, ஒரு கதை முன்னொரு கதை தகுந்துக்குமாங்களா, அந்த மாதிரி நான் டைரக்ட் பண்ணுறது நான் ஒளிப்பதிவு வந்து மறந்துடுவேன், பேசிக்கிறேன். எனக்கு அது நாளுமே வராது. என்னுடைய கவனம் முழுக்க முழுக்க எமோஷனல் ஆஸ்பெக்ட்ஸ் மேலேயும் ஆர்டிஸ்டோட ரியாக்ஷன்ஸ் மேலேயும் அந்த காட்சியை எப்படி வந்து ஆடியன்ஸ் கொண்டு போய் சேர்க்கலாம், என்னுடைய திரைக்கதைக்கு அந்த காட்சி எப்படி அமைக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறதுல முழு கவனமும் இருக்கும். ஸோ ஒளிப்பதிவாளருங்க, நான் ஒரு ஒளிப்பதிவு டோட்டலாக மறந்துடுவேன். நான் என்ன மேலும் மறக்கிறதுக்கு எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது வேல்ராஜ்னு சொல்லலாம். ஏன்னா அவர் அந்த தொழிலை வந்து ஒரு மிக மிக நேர்த்தியோடு செய்கிறார். ஒரு சிறந்த கலைஞர் நான் வேல்ராஜ் சார் சொல்லுவேன். இன்றைக்கி வந்து நான் வந்து படத்தை வந்து டிவியில் பார்த்துட்டேன். ஸோ பக்கா ஃபுல் ஃபார்மெட்டில் எனக்கு எப்படி என்னுடைய படம் வந்திருக்கு அப்படிங்கிறது எனக்கு முழுசாக தெரியுது. ஸோ அந்த முழுசாக பார்த்த திருப்தியில் நான் பேசுகிறேன். வேல்ராஜ் வந்து ஒரு மிகப்பெரிய ஒளிப்பதிவாளர். அதாவது வந்து ஒரு 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 டைரக்டரோட மனசுக்குள்ள என்ன விஷயம் இருக்கு அப்படிங்கறத வந்து மிக கரெக்டா புரிஞ்சுக்கிட்டு மிக சிறப்பாக வெளிக்கொண்டு வரதுக்கு இருக்கக்கூடிய ஒளிப்பதிவாளர்கள் இஸ் ஒன் ஆஃப் தி பெஸ்ட் ஒளிப்பதிவாளர் நான் தைரியமா சொல்லுவேன். ரொம்ப கஷ்டப்பட்டவங்க ஆக்சுவலா. பேசிக்கலா அவர் ரொம்ப ஈஸியா பண்ணாரு, கார்சர் வந்து ரொம்ப ஈஸியா பண்ணாரு. ஆனா நல்ல ஹோம்வொர்க் பண்ணாரு. அது ரெண்டு கேரக்டருக்கு வித்தியாசப்படுத்துறதுங்கிறது சாதாரணமான விஷயம் கிடையாது. அது வந்து ஒரு தரமட்டத்துக்கும் ஒரு வானத்துக்கும் உள்ள டிஃபரன்ஸ். ஒரு பொறுப்பே இல்லாத ஒரு மனிதனுக்கும் பொறுப்பாகவே இருக்கக்கூடிய ஒரு மனிதனுக்கு உள்ள வித்தியாசம். ஸோ அந்த டிஃப்ரென்ஸ் அப்படிங்கிறது வந்து ஒவ்வொரு சின்ன சின்ன பாடி லாங்குவேஜ்லேருந்தும் காஸ்டியூம்ஸ்லேருந்தும் ஒரு சின்ன டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா, ஒரு சின்ன கட் இருக்குங்க, மூக்கு மேலே ஒரு சின்ன கட் இருக்கும். யாருக்கு ராக்கெட் ராஜா கேரக்டர் இருக்கு, இவருக்கு அது இருக்காது. யாருக்கு ரத்னவேல் பாண்டியனுக்கு அந்த கேரக்டர் இருக்காது. ஸோ ஒவ்வொரு மைனியூட் மைனியூட் விஷயங்கள், ஒரு கண்ணில் இருக்கக்கூடிய லென்ஸ் கலர் சேஞ்ச் இருக்கும், முடி வந்து சின்ன இந்த இடத்துல மேலே தூக்கியிருக்கோம், அவருக்கு கீழே இருக்கிருக்கும். இதெல்லாம் வந்து இந்த டீடைலிங்ஸ் அப்படிங்கிறது வந்து திரையில் தெரியுமா அப்படின்னு ஒரு கேள்வி கூட வரலாம். ஆனால் இந்த டீடைலிங்ஸ் தான் டெவில் லைஸ் டீடைல்ஸ்பாங்க. இந்த சின்ன சின்ன டீடைல்ஸ் வந்து ஒவ்வொன்றா ஆட் ஆகும் போது அது ஒரு க்யூட்னஸும் ஒரு டிஸ்டிங்ஷன்ஸும் கிடைக்குது. ஸோ அது முழுக்க முழுக்க இந்த படத்தில் வந்து நாங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருக்கோம். கார்சரை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு ஒரு 2-3 நாள் வந்து இந்த கேரக்டர் நாங்கள் தனித்தனியாக எடுத்தோம், ஒரே நாளில் வர மாதிரி பண்ணலை. ஸோ அவரும் பர்ஃபெக்ட் குரூவுக்குள்ள வந்துட்டாரு, நாங்களும் பர்ஃபெக்ட் குரூவில் வந்துக்கிட்டோம். அதுக்கப்புறம் சில சேலஞ்சுக்கான டேஸ்லாம் வந்தது. எப்படின்னா ஒரு 1.5 நாள் அந்த கேரக்டர் எடுக்க வேண்டியிருக்கும், 1.5 நாள் இந்த கேரக்டர் எடுக்க வேண்டியிருக்கும். டபுள் ஆக்ஷன்ஸ் பண்ண